சரித்திரம் பேசு, நான் உங்கள் சேவியர். ஒரு தலித் பெண்ணிற்கு நேர்ந்த பயங்கரம், கொடுமை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அத்ராஸ் இங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு தலித் பெண்ணிற்கு நேர்ந்த ஒரு பயங்கரம். அந்த பெண் கூட்டு பாலியல் வன்முறை, கூட்டு பாலியல் வன்கொடுமை சொல்லக்கூடிய அந்த கேங் ரேப், அதனால் அது அந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவசர அவசரமாக அந்த பெண்ணோட உடல் எரிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் இந்தியாவையே ஒரு பெரும் அதிர்ச்சியைப்படுத்தியிருக்கு. இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, ரேப்புங்கிறது ஒரு தனி மனிதன் செய்வது விட கேங் ரேப், அது செய்யக்கூடிய மனிதன் தன்னுடைய கூட்டாளிகளை அழைத்து பெண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு கொடுமை. இந்த சம்பவமானது ஒரு தலித் பெண்ணிற்கு நேர்ந்த ஒரு கொடுமை. இளம் பெண், 19 வயது நிறைந்த அந்த பெண், அந்த கொடுமையை தான், அந்த கொடுமைக்கு பின்னாடி உள்ள பின்னணி இதுதான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த தலித்து பெண் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இந்த பெண்ணோட பேர் மணிஷா. ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு. இந்த பெண் அதாவது இரு தரப்பான ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த பெண் ஆடு மாடு மேய்ப்பதற்கு அந்த ஒரு வனப்பகுதிக்கு சென்றதாகவும், அப்போ இந்த கொடூர சம்பவம் அந்த பெண்ணுக்கு நடந்தது அப்படி ஒரு கருத்து. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய அடுப்பு எரிக்க சுள்ளி பொறுக்க போன பொண்ணு அந்த காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த உயர் சாதியினராக கருதப்படும் அந்த 4 நபர்களால் இந்த ஒரு கொடிய சம்பவம் அந்த பெண்ணுக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி நடந்தாலும் அந்த பெண்ணிற்கு நடக்கப்பட்ட கொடுமையானது அது உண்மை, அது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த பெண் உடல்நிலை மிகவும் மோசமான ஒரு கவலைக்கிடமாக இருக்குது. அந்த பெண் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க, தொடர் சிகிச்சை எடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த தொடர் சிகிச்சையின் மூலமும் உடல்நிலை தேறிய வண்ணம் இல்லை, அதனால் அவங்க உயிரானது பிரிஞ்சிருக்கு. இந்த ஒரு சம்பவம் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச இடங்களில் பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி பல்வேறு இடங்களில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய இடங்களில் வந்து போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. இப்போ இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, உயர் சாதியினர், தலித் மக்கள், இந்த கூட்டு பாலியல் வன்முறை செய்தவர்கள் யார் அப்படின்னா, அந்த மாநிலத்தில் உயர் சாதியினர் என்று கருதப்படும் மக்கள், அந்த கேங், அந்த மனிதர்கள் 3-4-5 பேர் அவங்க தான் செஞ்சுருக்காங்க. இப்போது அவங்க இதை வந்து இந்த போராட்டங்கள் எப்படி வெடிச்சிருக்கு, தலித்து பெண்ணிற்கு எதிராக நடந்த ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு கொடுமை. அப்போது ஏற்கனவே இந்த தலித்து மக்கள் தே ஆர் சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் அண்ட் டிப்ரெஸ்டுன்னு சொல்லக்கூடிய நொறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட ஒரு மக்களாக வாழ்ந்துட்டு இருந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு பணபலம் இல்லை, மனபலம் இல்லை, ஆள்பலம் இல்லை, எதுவுமே இந்த இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஏழை எளிய மக்களை இப்படி இந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களுக்கு நீதி எந்த வகையில் வழங்கப்பட போகிறது என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இதை காவல்துறையினர் ஏன் அந்த பெண்ணின் உடலை அவங்க இறந்த உடனே சீக்கிரமாக எரிச்சிருக்கிறாங்க, இதுவும் வந்து மக்களிடையே போராட்டத்திற்கு அவங்களுடைய கொந்தளிப்புக்கு மிகவும் ஒரு காரணமாக இருக்கு. இந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த பெண் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் பார்க்கும்போது, அந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு மனம் வந்து அவ்வளோ ஒரு கணத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு, இந்த கொடூர சம்பவம் நடந்ததை
அந்த பெண் யாரிடம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெண்ணோட நாக்கை அறுத்திருக்காங்க. மேலும் அந்த கூட்டு வன்புணர்வு நடக்கும்போது அந்த பெண் எங்கேயும் ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக அதோட அந்த பெண்ணோடைய நடு முதுகை வந்து உடைக்கப்பட்டிருக்கு, உடைச்சிருக்காங்க. மேலும் அந்த பெண் தப்பித்து ஓடும் பொழுது அதோடைய துப்பட்டாவை கழுத்தில் இழுத்து நசுக்கியிருக்காங்க. மேலும் இந்த ஆங்கில ஊடகங்கள் இந்த பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இந்த தடய ஆய்வு அறிக்கை அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பெண் கழுத்தில் ஏற்பட்ட காயங்களால் உயிரிழந்ததாகவும் இந்த பெண்ணுக்கு பலாத்காரமோ கூட்டு பலாத்காரமோ நடக்கலை அப்படின்னு அறிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விந்து தடயங்கள் காணப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அங்கே ரேப்பே நடக்கலை அந்த அறிக்கையின்படி. இது வந்து மக்களிடையே மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் போலீஸாருடைய குறுக்கீடு அதிகமாக இருந்திருக்கு இந்த சம்பவத்தில். இந்த அறிக்கை வந்த உடனே வேக வேகமாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்ணோட உடலை எரிச்சிருக்காங்க. இந்த போலீஸார்கிட்ட அவங்களோட கருத்துக்களை கேட்கும்போது அவங்க இல்லை, நாங்கள் உறவினர்கள், நாங்கள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரிவித்து அவர்கள் முன்னிலையில் தான் நாங்கள் எரித்தோம் அப்படின்னு போலீஸார் அவங்களுடைய தரப்பில் சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஒட்டி இந்த நாலு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொரோனா இந்த டைமில் வந்து அந்த பகுதிக்கு மக்கள் கூட்டமாக செல்லக்கூடாதுங்கிறதுக்காக, போராட்டங்கள் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 144 தடை சட்டத்தை கடுமையாக்கி அந்த மாவட்டத்தில் போட்டிருந்தாங்க. இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, உயர் சாதியினர் என்று கருதப்படும் மக்கள் என்ன தவறுகள் செய்தாலும் அவருக்கு ஒரு நீதி, நீதி தரப்பட வேண்டியவர்களுக்கு அநீதி. இப்போ இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு எங்கு சமநீதி உள்ளது? இங்கு நீதியே இல்லை. நம்ம சமநீதியை எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போ இந்த பெண்ணிற்கு நடந்த ஒரு கொடுமை, சாட்சி இல்லை, சாட்சிகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், இதற்கு எப்படி நீதி கோருவது? தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம், தடயங்கள் வைத்து தான் நீதி வழங்கப்படுகின்றன, சாட்சிகள் வைத்து தான் நீதி வழங்கப்படுகின்றன, அந்த பெண்ணுக்கு எங்கு நீதி? இந்த பெண்ணை போன்று நிறைய பெண்கள், பெண் குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார் என்பது ஒரு புள்ளியல் ஒரு செய்தி சொல்லுது. அப்போ நம்ம இந்தியா எங்கே போயிட்டுருக்கு? டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம், அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டுருக்கோம். எதில் வளர்ந்துட்டுருக்கோம்? அறிவியல் முன்னேற்றத்தில். நம்முடைய மாரல் வேல்யூஸ், நீதி நெறிமுறைகள் எங்கே? அதெல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக அது கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆனால் தலைமுறை தலைமுறையாக அது தேய்ந்து கொண்டிருக்கிறது. இது யாருடைய கடமை? யார் அடுத்த தலைமுறைக்கு நல்ல நெறிகளை, மாரல் வேல்யூஸ், அது யார் கொண்டு சேர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கு? இது யாரோட கடமை? இது அரசோட கடமை என்று மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, ஒவ்வொரு தனி மனிதருடைய கடமை, ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை, ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை, ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நெறிகளை சொல்லித்தர வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்துச் செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் செஞ்சால் பள்ளிகள் கல்லூரிகள்
ஆசிரியோட கடமை நல்ல நெறிகளை மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இப்படிலாம் நம்ம செஞ்சுட்டோம்னா இந்த குற்றங்களை நாம் தவிர்க்கலாம் வருங்காலத்தில். அதற்கு இப்பவே நாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்ம பிள்ளைகளுடைய பார்வை எப்படி இருக்கு, சமூகத்தோட அவங்க ஒரு பள்ளி வாழ்க்கையிலிருந்து பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை சமூகத்தோடு அவங்க இருக்கக்கூடிய ஒரு முறை, அவர்கள் வாழும் முறை, அதை ஒரு சொல்லித்தரக்கூடிய ஒரு கடமை பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் அதிகமாக உண்டு. அதை நெறிப்படுத்தும் ஒரு முறை அரசாங்கத்திற்கு உண்டு. அரசாங்கம் தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும். தண்டித்தால் மட்டும்தான் அந்த அதற்கு ஏற்றவாறு சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அடுத்தவர்கள் இதை பார்த்து திருந்த வேண்டும். இனி அந்த தவறு நிகழப்படக்கூடாது. அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக மாறும். இல்லை என்றால் வலுவற்ற மக்கள் இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதுதான். ஏற்கனவே நசுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தலித் மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் ஏற்கனவே பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் ஒடுக்கப்பட்டிருக்கும் மக்கள் அவருடைய நீதியும் இழந்து மனிதன்கிற ஒரு நிலையிலிருந்து கீழே இறங்கி ஒரு மிருகமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே அந்த மாநிலத்தில் ஒரு மாட்டுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தால் ஒரு பெரிய ஒரு சட்டங்கள் உடனே உருவாகியிருக்குமோ, உடனே அது நீதியாக கிடைத்திருக்குமோ? பெண்ணிற்கு பதிலாக ஒரு தலித்து பெண்ணிற்கு நடந்த இந்த சோகம் ஒரு மாட்டிற்கு நடந்திருந்தா, ஏற்கனவே நடந்திருக்கு, ஒரு மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதை தடுக்க செஞ்சாங்க, அந்த பெண்ணிற்கு ஏற்பட்டிருக்கு இந்த சோகம், இதை யார் இந்த பெண்ணிற்காக போராடுவது? அதனால் அடுத்த தலைமுறை இந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் இருப்பது, செய்யாமல் தடுப்பது நம்முடைய கடமை. இதற்காக நாம் குரல் கொடுப்போம். தலித் மக்கள் அவர்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் சமமாவதற்கு தோள் கொடுப்போம், குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.